ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஸ்டோரி டெல்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஷார்ட்டாக முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ப்ரெசன்ட் டைமிங்லேருந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் ட்ராவல் பண்ணி இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ட்ராமாவோட கான்செப்ட். நம்ம கோமாளி படத்தில் ஒரு 30 வருஷம் கோமாவில் இருந்த ஜெயம் ரவியே கண்மொழிச்சதுக்கப்புறம் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பார். 30 வருஷத்துக்கே அப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க பார்க்காத பல விஷயங்கள் வந்து இப்போ ரியாலிட்டியில் இருக்கும். ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே பார்த்து இந்த 3 பேரும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் தான் நம்ம வந்து ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரியாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரெசன்ட் டேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதுலேருந்தே நம்ம வந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். சைனாவில் பார்த்தீங்கன்னா சியோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே வந்து மாணவர்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா குருகுல பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்லே, அந்த மாதிரி தான். அங்கே வந்து நிறைய மாணவர்கள் இருக்க மாட்டாங்க, பட் குறிப்பிட்ட அளவு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் தான் நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து பயங்கர ஜாலியாக எப்போவுமே விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்க, இவங்களுக்கு படிப்பு சுத்தமாகவே வராது. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து பயங்கர ஜாலியாக 3 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறத கவனிப்பாங்க. அது என்ன நோட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற எக்ஸாமில் வந்து யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் கொடுக்கலையோ அவங்களெல்லாம் யூனிவர்சிட்டியை விட்டே வெளியனுப்பிச்சிருவோம் அப்படின்னு இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். எனக்கு என்னவோ நம்ம 3 பேரையும் தான் ஸ்பெசிஃபிக்காக இதில் மென்ஷன் பண்ணி இந்த நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்களோன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை நம்ம இந்த எக்ஸாமில் சரியாக எழுதாமல் விட்டு நம்மளே மட்டும் இங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா வீட்டில் நம்ம மானமே போயிடும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பொதுவாக பேக் பெஞ்சர் கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது படித்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே வராது, எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதே மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க 3 பேர்த்தோட பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேர் காங், அதுக்கப்புறம் ஷின், அதுக்கப்புறம் சாங். ஸோ இந்த 3 பேரும் நைட் டைம் உட்காந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் மட்டும் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை யூனிவர்சிட்டியை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, வீட்டில் வந்து நமக்கு மரியாதையும் கிடைக்காது, நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஜாலியாக இருக்க முடியும், அதனால நம்ம எப்படியாவது உள்ளே இருக்கணும், அதுக்கு பாஸ் ஆகியே ஆகணும், ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நைட் டைம் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 3 பேர்த்தில் நம்ம ஷின் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டயக்ராம் ரொம்ப நல்லா வரும், அழகாக போர்ட்ரைட் வரைவான். இப்போ புதுசாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பான், அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பான், அது வந்து மேன் வோல்ச்சா, அதாவது டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே சைனீஸ் கல்ச்சரில் அவங்களோட கார்னிவல்ஸ் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு டிராகன் சிம்பிளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிராகன் தான் இப்போ வரைஞ்சிருப்பான், அதை வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். நம்ம காங் வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல, சைலண்டாகவே இருக்கா. நம்ம சாங் அப்படி கிடையாது, அந்த 3 பேர்த்துலேயே சாங் தான் வந்து கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருப்பான், அதாவது அவனுக்கு வந்து செல்ஃபாக எந்த ஒரு ஐடியாஸுமே கிரியேட் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வான். அந்த மாதிரி தான் இந்த டயக்ராம் ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்னு பயங்கரமாக பாராட்டுறான். பட் நம்ம காங் அப்படி கிடையாது, ஏன்டா படிக்கிறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்கிறேன், நான் டயக்ராம் மட்டும் கரெக்டாக வரைஞ்சி கொண்டாந்துடுறேன், எப்படிடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பேக் டு கான்செப்ட்டுக்குள்ளே வருவாங்க, அதாவது இந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஷின் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஐடியா மாஸ்டராக இருப்பான், பயங்கர பிரில்லியண்டான ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பான். அப்படி அவன் என்ன ஐடியா கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சாங் இருந்துக்கிட்டு ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எப்படிடா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஷின் இருந்துட்டு ஆட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல க்வெஸ்சன் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, க்வெஸ்சன் எல்லாம் எங்கே போய் பார்க்கறது, அதெல்லாம் அந்த ரூம்க்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பிரின்சிபலோட ரூமை கை காட்டுவான். நம்ம சாங்க்கு ஒன்றுமே புரியாது, பட் காங் வந்து என்ன சொல்ல வரான் ஷின் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது, எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சீட் பண்ண முடியும், நம்மளால் மாட்டணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஷின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் நீ படித்து பாஸ் ஆக போகிறது கிடையாது, இப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நம்மளுக்கு தேவை பாஸ் ஆக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங் கிட்ட கேட்பான். நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாங் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகியே ஆகணும், என்னாலெல்லாம் வீட்டுக்கு போக முடியாதுப்பா, நான் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவான். ஸோ இப்போ நம்ம மெஜாரிட்டி வந்து ஷின் பக்கம்தான் இருக்குது அப்படின்றனால நம்ம காங்கும் வந்து வேறு வழி இல்லாமல் ஒத்துப்பான், ஓகே சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏற்றுப்பான். அதுக்கப்புறம் சாங் வந்து ஒரு டவுட் கேட்பான், ஐடியாலாம் ஓகே தான்டா, ஆனால் பிரின்சிபலோட ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம எப்படிடா போக முடியும், அவர் எப்போவுமே ரூம்குள்ளேயே தானே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ தான் நம்ம ஷின் வந்து ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னு சொல்கிறான். டெய்லி
டெய்லியும் நைட் டைம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டைம் வந்தவுடனே அந்த பிரின்சிபல் வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக ரூமை விட்டு வெளியே வருவார். அந்த வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து அட்டாச்சட்லாம் கிடையாது, தனியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் போயிட்டு வர்ற அந்த டைமில் தான் நம்ம க்வெஸ்சன் பேப்பர் தேடணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அதெல்லாம் ஓகேடா, பட் அவர் போயிட்டு வர்ற டைமை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சாங் கேட்குறேன். அதுக்கு நம்ம ஷின் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேண்ட் பீட்ஸை வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம கையில் வந்து சொடக்கு போடுவோம் இல்லையா, அந்த காலத்தில் வந்து வாட்ச் எல்லாம் கிடையாது, அதனால் சொடக்கு கவுண்ட்டு தான் அவங்க வந்து வச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டைம்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஷின் வந்து சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம் போகிற அந்த டைமை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஸோ 484 பீட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவர் போயிட்டு வர டைம் கரெக்டாக இருக்கும்டா. ஸோ அந்த டைம்குள்ளே தான் நம்ம வந்து க்வெஸ்சன் பேப்பர் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ண மாதிரியே ரூம்குள்ளே பூந்துருவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காங் வந்து ரூம் வாசல்லே நின்று அந்த பீட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். மற்ற ரெண்டு பேர் உள்ளே வந்து க்வெஸ்சன் பேப்பர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட பீட் கவுண்ட் வந்தவுடனே நம்ம காங் வந்து வெளியிருந்து சிக்னல் கொடுப்பான். அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் தேடிட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கும். நம்ம சாங் உள்ளே தேடும்போது என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு புக் மாதிரி கிடைக்கும். அந்த புக்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒரு இயரோட நேம் இருக்கும். அதை பார்த்தவொடனே அவனுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிரும், இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஷின் தேடிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து ஒரு க்வெஸ்சன் எழுதியிருக்கும், வாட் இஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். உண்மையான நண்பன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்கும். இது என்ன அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ளே நம்ம காங் வந்து டே டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவான். உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம ஷின் வந்து அந்த பேப்பர் அங்கே வச்சிருவான், பட் நம்ம சாங் வந்து இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து அதை மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான். எங்கே பிரின்சிபல் வந்துருவாரோ பார்த்துருவாரோ அப்படிங்கிற பதட்டத்திலே வேவேமாக அங்கேருந்து கிளம்பி வெளியே வருவாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வந்து மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த டோர் கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அது இவங்க கண்ணுக்கு தெரியாது, பட் க்ளவுடி ஃபார்மில் அங்கே ஒன்று இருக்கும். அது வழியாக வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த காலத்து பொண்ணு, ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் இவங்களை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆயிரும். டே யாரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம காங்கு இருந்துட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த இடத்தோட மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே பசங்க வந்து கொஞ்சம் தைரியமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க, அங்கே என்ன நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்ககிட்டே போய் சொல்கிறியா, நீ இங்கே மேனேஜரா, எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து உமன்ஸ் அலௌடே கிடையாது, நீ எப்படி இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, இவங்க என்ன பைத்திய மாதிரி பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட காஸ்ட்யூம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, ஒரு பேக் வேறு போட்டுட்டு வருவாங்க. இந்த பொண்ணு பாரு, காஸ்ட்யூமாக பாரு, கண்டிப்பாக நம்ம நாட்டு பொண்ணாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு இவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்காம அவங்கள கிராஸ் பண்ணி உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், மறுபடியும் நீயும் உள்ளே போக ட்ரை பண்ணுற, சரி நீ போய் பிரச்சனையில் மாட்டிக்கோ, எங்களுக்கு என்ன, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த பொண்ணு இவங்களை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே பார்ப்பாங்க. கீழே வந்து ஒரு பூட்டு உடஞ்சி கிடக்கும். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு டவுட் வந்துடும், டே அங்கேயே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள நிற்க சொல்லி இங்கே ஏதாவது திருடுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மற்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கல, அதனால சைலண்டாக இருப்பாங்க. பட் நம்ம சாங் வந்து உள்ளேருந்து ஒரு புக் ஆட்டையை போட்டிருப்பான் இல்லையா, ஒருவேளை அதை தான் கேட்குறாளோ அப்படின்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்க்குள்ளே வந்து அந்த புக்கை தேடி பார்ப்பான். பட் அவன் வச்ச இடத்துல அந்த புக் இருக்காது. ஐயோ புக்கை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் மற்ற ரெண்டு பேருக்கும் தெரியும், என்னடா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தேன்டா, இப்போ காணோம் அப்படின்னு சொல்லுவான். அவசரத்தில் ஓடி வரும்போது எங்கேயும் விழுந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம காங் என்ன சொல்லுவான்னா, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம மறுபடியும் அந்த புக்கை தேடி எடுத்து உள்ளேயே வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த பொண்ணு வந்து இப்போ விடமாட்டாங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நீங்கள்லாம் இங்கேயே நில்லுங்க, நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே அவங்களோட ஃபோன் எடுப்பாங்க. இந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியாது, போலீஸ்னாலும் என்னன்னு தெரியாது, அவங்க கையில் வச்சிருக்க மொபைலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், மொபைல் ஃபோன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏதோ தப்பு நடக்க போது நம்ம ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு போயிடும். உடனே இங்கிருந்து ஓடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க. இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஐயோ திருட்டு பசங்க தப்பிச்சு ஓடுறாங்க, யாராவது பிடிங்களே பிடிங்களே அப்படின்னு சொல்லி உங்களை துரத்திட்டே பின்னாடியே போவாங்க. ரொம்ப பயத்தில் இந்த பசங்க ஓடும்போது என்னாயிரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கல் வந்துகிட்டு இருக்கும், அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடும். இவங்க அதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிடுவானுங்க. அந்த வெஹிக்கலில் வர ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் ரோட்டில் ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஹார்ன் கொடுத்துட்டே வருவாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து பயங்கரமாக கத்திடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு டிராகன்னு நினச்சிப்பாங்க, பயங்கர வெளிச்சத்தோட சவுண்டோட வருது அப்படின்னோடனே டிராகன் தான் நெருப்பு கக்கிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி நினச்சி பயங்கரமாக பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கலும் நின்றும் அந்த டிரைவரும் இறங்கி வந்துருவார். இந்த பொண்ணும் கரெக்டாக அங்கே போயிடுவாங்க. திருட்டு பசங்க அப்படின்ற சந்தேகம் இருக்கிறனால மூணு பேரையும் உட்கார வச்சு அவங்க கிட்ட ஏதாவது திருட்டு பொருள் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஷின் கிட்ட தேடும்போது பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கெட்டுக்குள்ளே வந்து அவன் எப்போவுமே டயக்ராம் வரைவான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நோட் எப்போவுமே அவன்
கிட்டதான் இருக்கும். அந்த நோட்டை வந்து அந்த பொண்ணு கண்டுபிடிப்பாங்க, அதுல இருக்க டயக்ராம்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. செல்ஃபி எடுக்கிற இந்த காலத்துல வந்து யாரா இந்த மாதிரி போர்ட்ரைட்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள யாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம காங் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எங்களே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இது என்ன வருஷம் நினச்சிட்டு இருக்கீங்க, இது வந்து 2020 அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் வந்து வருஷங்களுக்கு வந்து நம்பர் வச்சிருக்க மாட்டாங்க, பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம தமிழ் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து சுபகிருது வருடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேம் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு வந்து இந்த குறிப்பிட்ட வருஷத்தோட நேமை சொல்லுவாங்க. இது வந்து ஜியான்ஜியா வருஷம், உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மூணு பேரும் இன்னும் கன்ஃபியூசிங்காக தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு வருஷத்தோட நேமே வந்ததில்லை, என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன யோசிச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாம் நான் வந்து திருட்டு பசங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பாவம் நீங்கள் எல்லாருமே மென்டலாக சீக்கிரமாக நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்து குணமாகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம காங் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பாஞ்சு அந்த பொண்ணோட காலை பிடிச்சிருவான், ப்ளீஸ் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை பார்த்தோடனே மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த பொண்ணோட காலை பிடிச்சிருவாங்க, ப்ளீஸ் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா அது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பைத்தியங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.